cinefield.com. Entertainment is what we do. What we do. What we do. தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான விஜய் கல்யாணி, அளித்தந்த வானம், ரமணா, ஜெயம் இந்த மாதிரி படங்களை நடிச்சு பிரபலமான. அதுக்கப்புறமா பல நிகழ்ச்சிகளை தொகுப்பாளினியா தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன திரையில பிரிவும் சந்திப்போம், தாய் மாணவர், ஆண்டாள் அழகர் இந்த சீரியல்ஸ்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. 2013 வருடத்துல இங்கிலாந்தை சேர்ந்த மருத்துவரான ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நவ்யா அப்படின்ற பெண் குழந்தை இருக்கு. அதுக்கப்புறமா ஜி தமிழ் தொலைக்காட்சியில ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ன்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. ரீசெண்டா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ ஒண்ணு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க நடக்க முடியாம சிஸ்டர்ஸோட உதவியால நடந்துட்டு இருக்காங்க. அதுல அவங்களுடைய, நான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப சோர்வா இருக்கேன், என்னுடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமா இருக்கு. 2016 வருடம் எனக்கு முதுகு தண்டில் அறுவை சிகிச்சை நடந்தது. கொஞ்ச காலம் நல்லா இருந்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு நவ்யா பிறந்தா. கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய முதுகு தண்டு வள நிபுணர் கிட்ட ஆலோசனை பண்ண, அப்போ அவர் அதுக்கு முன்னாடி நடந்த அறுவை சிகிச்சையில குணமாகல, இதனால இந்த தடவை ஸ்க்ரூவை நீக்கிட்டு இன்னொரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. ஸ்க்ரூக்களை அகற்றவே வேறொரு எலும்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த முறை குணமடைய வெகு நாட்கள் ஆகும். என்னுடைய கணவர் ரோஹித் என்னுடைய கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. 5 வயது மகள் நவ்யா என் மீது காட்டிய பாசத்தால என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவருடைய ரசிகர்கள் இவருக்கு கமெண்ட்டுகள்ல ஆதரவை சொல்லிட்டு இருக்காங்க. என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.